ரெட் ஸ்கொயர்ஸ், சிகப்பு சதுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி ஒரு நல்ல நற்செய்தியை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப பழமையாக ரொம்ப வருஷமாக பயன்படுத்துகிற ஒன்று தான். இருந்தாலும் இதை முன்பின் தெரியாதவர்கள் ஒரு வேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பாருங்கள், ஆதியில் தேவன் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாருக்கும் தெரியும் ஆதியாகமம் ஒன்றில் இருக்கிற சம்பவங்கள். தேவன் வந்து இந்த சர்வத்தையும் படைத்தார். சர்வ வல்ல தேவனாக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக மனிதனையும் படைத்தார். எதற்கு? தன்னோடு உறவாட, ரிலேஷனலாக கனெக்ட் பண்ணுவதற்காக, உறவின் நிமித்தமாய். தான் எப்பொழுதும் அந்த மனிதனோடு அவனோடு என்ஜாய் பண்ணுவதற்காக, தன்னோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குவதற்காக தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் இந்த தேவனை இந்த மனிதனோடு தொடர்ந்து அந்த உறவுக்குள்ளாக, அன்புக்குள்ளாக, ஐக்கியத்திற்குள்ளாக இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த மனிதன் தன்னைத்தானே தள்ளி கொண்டான். அதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு பாவம் என்று எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஒன்று. இது எப்படி வந்தது? இது சாத்தானானவன் வஞ்சித்து, ஆண்டவர் எதை சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய் என்று சொன்னாரோ அதை சாப்பிடும்படி இவனை வஞ்சித்தான். மனிதனை வஞ்சித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இந்த உறவை கெடுக்கும்படியாக அவனை பாவத்திற்குள்ளாக தள்ளினான். சோ இந்த பாவம் வந்து இப்ப மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல வந்து இருக்குது. இதை எப்படி அந்த பாவத்திலிருந்து விடுபட மனிதன் பல வகையில முயற்சி செய்தாலும் முடியாது. அதற்கு தான் பல வகையில மனிதர்கள் முயற்சி செய்யறாங்க. இந்த மனிதர்கள் பல வகையில முயற்சி செய்தாலும் அவனால அந்த முயற்சியில வெற்றி கொள்ள முடியவில்லை. அதற்காக தேவன் தம்மை தான் ஒரு திட்டம் வகுத்தார். அது என்னன்னா, ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தி, சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இப்போ மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் பிரிந்திருந்த அந்த உறவு, அது மீண்டும் இணைப்பதற்கு ஏசு கிறிஸ்துவால முடியும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அல்லவா? ஆகையினாலே ஏசு கிறிஸ்துவே வழியா இருப்பதனாலே ஏசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நம்மால் இணைக்க முடியும். ஆகையினாலே தான் இவரை நாம் இரட்சகர் என்று அழைக்கின்றோம். அதனால இது இதை இந்த சிகப்பு சதுரங்கள், ரெட் ஸ்கொயர்ஸ் என்று நாம் சொல்கிறோம். இதை வைத்து நீங்கள் அருமையான ஒரு காஸ்பலை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து செய்யறதுக்கு என்னென்ன தேவை என்று நீங்கள் நினைக்கலாம். இது சாதாரண ஒரு ஃபெல்ட் கிளாத். இந்த ஃபெல்ட் கிளாத்தில் நீங்கள் ரெட் கலரும் பிளாக் கலரும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா, ரெட் அண்ட் பிளாக்ல சதுரங்களாக நீங்கள் வெட்டிட்டு அதில் மூணு சதுரங்களை நீங்கள் வெட்டி இதே மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இதை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிக குறைந்த சொற்ப பணத்தில் ஒரு அருமையான ஒரு சுவிசேஷத்தை உங்களால் சொல்ல முடியும். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.